பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்களாம் மாஸ்க் போட்டுக்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. புத்தாண்டு தொடங்கி இருக்கிறது. இந்த உலகையே உலுக்கி கொண்டிருந்த கொரோனா பெருந்தொற்று குறைந்து வருகிற சூழல். ஆகவே எல்லா நிலைகளிலும் ஒவ்வொரு குடும்பமும் தை பிறந்தால் வழி பிறக்கும். உலகையே உலுக்கிக் கொண்டிருந்த எல்லோரையும் முடக்கி வைத்திருந்த கொரோனா பெருந்தொற்று குறைந்து வருகிற சூழல். ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனி மனிதனும் வளம் பெற வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனின் வளர்ச்சியில் ஒரு குடும்பத்தின் உயர்வில் நாட்டின் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. ஆகவே இந்த தை மாதம் பிறந்தது முதல் எல்லா நிலைகளிலும் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் விருப்பம் எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் மருத்துவரையா அவர்களும் சென்னை அன்புமணி அவர்களும் நாட்டு மக்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வாழ்த்துக்கள் நலம் பெற வேண்டும் என்று மனதார விரும்புகிறோம். இன்னைக்கு சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் பொதுக்குழு கூட்டம், இது புத்தாண்டில் நடைபெறுகிற முதல் பொதுக்குழு கூட்டம். இந்த பொதுக்குழு கூட்டத்தின் நோக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் தொடர்ந்து போராடி வருகிற வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு, 5 கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். 6வது கட்டம் தமிழ்நாட்டின் 38 மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வரக்கூடிய 29ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த 29ஆம் தேதி போராட்டம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சு வர்றோம். ஒரு மாவட்ட தலைநகரில் 50,000 பேர் கூட வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. இந்த இலக்கு கட்டாயம் நடைபெறும்னு எதிர்பார்க்குறோம். காரணம், தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்கள் வன்னியர்கள் அடித்தட்டில அடித்தட்டில் உழைத்து கொண்டிருக்கிற மக்கள், 74 ஆண்டுகால சுதந்திரத்தில் அரசாங்கத்தின் திட்டங்கள், சட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள் இவர்களை மேம்படுத்தவில்லை. அதற்கு ஆதாரம், ஒவ்வொரு ஆண்டும் 12வது வகுப்பு தேர்ச்சி விகிதம் ரிசல்ட் வருது. அதில் பார்த்தா 12வது வகுப்பு தேர்ச்சி, 10வது வகுப்பு தேர்ச்சியில் இந்த தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் தான் கடைசியில் இருக்குது. விழுப்புரம், கடலூர், அரியலூர், திருவண்ணாமலை, ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தஞ்சை, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை வரைக்கும். அப்போ இது 12வது வகுப்பில் தேர்ச்சி விகிதம் பின்தங்கி இருக்குன்னா கல்வியில் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்கங்கிறது நிலைமை. அதே மாதிரி தமிழ்நாடு அரசின் வேலை வாய்ப்புகளில் முதல்நிலை பணி குரூப் 1னு சொல்கிறோம், அதில் 3 விழுக்காடு தான் கிடைக்குது. அதே மாதிரி நிலை 2 குரூப் 2னு சொல்கிறோம்,
அதில் நாலு விழுக்காடு அதிகபட்சமாக. அப்புறம் நாலாவது நிலை குரூப் ஃபோர்னு சொல்கிறோம், அது கடல்நிலை பணி. அதில் ஆறு விழுக்காடு ஏழு விழுக்காட்டுக்கு மேலே இது வரைக்கும் வரல. அப்போ எவ்வளவு சமூக நீதி இவர்களை சென்றடையவில்லை. இது சமூக அநீதி என்பதற்கு தான் மருத்துவரையாவினுடைய போராட்டம் 40 ஆண்டுகால போராட்டம். ஆகவே இதை தமிழக அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். இது வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை, மருத்துவரையா எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு, அதை பெறுவதற்கு போராடியது மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சி. இது நாடு அறியும். மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு, நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கினது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் பாமக இடம் பெற்றிருந்த நேரத்தில் மருத்துவரையாவினுடைய கடுமையான முயற்சி போராட்டங்கிறது அதுவும் நாடு அறியும். அதே மாதிரி மருத்துவ படிப்பில் தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு எங்கள் சென்னை அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் கொண்டு வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லா சமுதாயத்துக்கும் சமூக நீதி கேட்கிற இடஒதுக்கீடு கேட்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் மருத்துவரையாவும் தான் இப்போ பெரும்பான்மை மக்களாக இருக்கிற வன்னியர்களுக்கு அநீதி இருக்கிறது வேண்டும் என்பதை இந்த போராட்டம். ஆகவே மீண்டும் தமிழக அரசை வலியுறுத்துவது, இது ஆணையம் போட்டிருக்கிறேன்னு சொல்லி காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வழங்க வேண்டும். அதை வலியுறுத்துகிற போராட்டம் தான் 29ஆம் தேதி திங்கட்கிழமை மாவட்ட தலைநகரில் போராட்டம். இப்போ இந்த ஆறு கட்ட போராட்டமும் நாங்கள் மனு கொடுக்குற போராட்டமாக தான் வச்சுருக்கிறோம். ஒரு அறவழி போராட்டம், மக்கள் திரள் அறவழி போராட்டம், மனு கொடுக்கறதா, இன்னும் போராட்டம் ஆரம்பிக்கலை. அப்படி தமிழக அரசு இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்று சொன்னால் மருத்துவரையா நானே தலைமையேற்று போராடுவேன்னு சொல்லியிருக்கார். அந்த நிலைக்கு அரசு தள்ளக்கூடாது, இதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அந்த போராட்டத்துக்காக தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டம் போட்டு போராட்டத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். இதுதான் சேலம் மாவட்டத்தினுடைய. இப்போ நீங்கள் முக்கிய அங்கம் வகிக்கிறீங்க, இந்த சொல்லி முடிச்சிடறேன். இந்த கொரோனா பெருந்தொற்று நாட்டை ஒழுக்குச்சு, உலகையே ஒழுக்கியது. இப்போ அந்த நெருக்கடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து இந்த கொரோனா பெருந்தொற்றால் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வருமானமும் பாதிச்சிருச்சு, குடும்பமே நிலைகுலைஞ்சு போயிடுச்சு. அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக மக்கள் மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை அறிவிக்கணும், வெளியிடணும். எந்த அடிப்படையில்? இப்போது எல்லாருக்கும் உணவளிப்பது விவசாயம்தான். விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு விவசாயிகளை காப்பதற்குண்டான நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்கணும். அதே போலவே வேலைவாய்ப்பை உருவாக்குற, உற்பத்தியை பெருக்கிற சிறு குறு நடுத்தர பெருந்தொழில்கள் எல்லாம் முடங்கி போயிடுச்சு. இப்போ இந்த தொழிற்சாலைகளில் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருளுடைய விலை 50 விழுக்காடு 60 விழுக்காடு உயர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ தொழிலே வளராமல் போயிடும், வேலைவாய்ப்பும் இல்லாமல் போயிடும். ஆகவே அந்த மூலப்பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அரசு முனைப்பு காட்டணும். மத்திய அரசு மாநில அரசும் இதை உடனடியாக செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த 2 புயல் தமிழ்நாட்டை நிலைகுலைய செய்தது. நிறைவு புயல், குறைப்பு, 2 புயல் நிலைகுலைய வச்சது. அதுக்கு மத்திய அரசு என்ன நிவாரண உதவி முழுசும் கொடுக்கலை. இப்போ சமீபத்தில் பெய்த கனமழையினால் விவசாய உற்பத்தி கடுமையாக பாதிச்சிருக்குது, நெல்லெல்லாம் அப்படியே முழுகி போச்சு. ஆகவே மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு இந்த வெள்ளச்சாத நிவாரண உதவித் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். முதலமைச்சர் கூட
டெல்லியில் கேட்டிருக்காங்க 1200 கோடி கேட்டிருக்காரு. அதை நம்முடைய மத்திய அரசு காலந்தாழ்த்தாமல் உடனடியாக வழங்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதோடு விவசாயிகள் பாதித்ததுனால விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணணும். ஒட்டுமொத்த விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணுறது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது இந்த சூழலில். அதனால் பயிர்க்கடன் விவசாய கடனை அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ தமிழ்நாடு மழைக்காலங்களில் வெள்ளச்சாதத்தால் பாதிக்குது, வறட்சியில் கடுமையான பாதிப்பு. இதை போக்குவதற்கு மருத்துறையாக நீண்ட நாள் கோரி வர்றது, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் அன்புமணி எல்லாம் முயற்சி எடுத்தது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம். அதை மத்திய அரசு உடனடியாக வெளியிடணும், அறிவிக்கணும் பிரதமர் அவர்கள். அதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நிரந்தர தீர்வாக அமையும். அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். போராட்டத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. வேற ஏதாவது கேள்வி? அதிமுக கூட்டணியில் முக்கிய அங்க வகிக்கிறீங்க, இப்போ தொடர்ச்சியாக 5 கட்ட போராட்டத்தை நடந்துக்கிறீங்க, 6வது கட்டமும் அது கூட முடியுங்க. இன்னும் இந்த அரசு செவிசாய்க்காததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது அரசு வந்து கோரிக்கை நியாயமான கோரிக்கை சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறையில் காலந்தாழ்த்த நடவடிக்கையாக இருக்குது. குழு போட்டிருக்கிறோம், ஆணையம் அமைச்சிருக்கிறோம், ஆணையத்துக்கு தலைவர் அமைச்சிருக்கிறோம், கணக்கெடுப்பு நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க. கணக்கெடுப்பு என்பது காலந்தாழ்த்துகிற நடவடிக்கையாக பார்க்குறோம். ஏன்னா 6 மாதம் காலக்கெடு கொடுத்துருக்காங்க, அடுத்த மாதம் தேர்தல் தேதி பிப்ரவரி மார்ச்சில் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க, நடைமுறைப்படுத்த முடியாது. இதுக்கு அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கின நடைமுறை அந்த அடிப்படையில் வழங்கினாங்க, இது சாத்தியம் இருக்குது. அதனால் அரசு காலந்தாழ்த்தக்கூடாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனசு இருக்குது மார்க்கத்தை கண்டுபிடிச்சி உடனடியாக நடைமுறைப்படுத்துகிறேன்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 2 அமைச்சர்கள் வந்து ஐயாவை சந்தித்து பேசினாங்க, ஐயாவும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டார், இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக அறிவித்தால் மட்டும்தான் நான் வந்து கூட்டணி பற்றி பேசணும்னு சொல்லி. இப்போ அதாவது தேர்தலுக்கான தேதி நெருங்கி வருது, இந்த சமயத்தில் அறிவிக்கிறேன்னா பாமகவோட அடுத்த நிலைப்பாடு தனித்து நிற்குமா? அதை பொங்கல் கழித்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் கழித்த பிறகு மருத்துறையா அவர்களை சந்திப்பதாக அரசு தரப்பில் அறிவிச்சிருக்காங்க, வந்து சந்திப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நல்ல முடிவாக வரும்னு எதிர்பார்க்குறோம். 89ல் இதே போல ஒரு தமிழக அரசியல் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருந்தபோது இந்த போராட்டம் ரொம்ப வீரியமாக இருந்தது, மீண்டும் இந்த போராட்டம் வலுப்பெற்று குறுக்க இருந்த ஆண்டுகளை காட்டி இந்த தேர்தலுக்கு வந்து ரொம்ப வலுப்பெற்று அதுக்கான காரணம் ஏன் நிறைவேற்ற? இல்லை, அதாவது 40 ஆண்டு போராட்டம் மருத்துறையாளருடைய போராட்டம், அப்போ முதல் கட்டம் 10 ஆண்டில் கடுமையான போராட்டம், அதுக்கு பிறகு பாமக சட்டமன்றத்தில் இடம்பெற்றோம், சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் பேசணும். இன்னும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, எல்லா சமுதாயத்துக்கும் உரிய இடஒதுக்கீடு, இதை சட்டசபையில் தனியாக சட்டசபையை கூட்டம் வச்சோம், ஒரு சிறப்பு கூட்டம். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாறில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சிறப்பு கூட்டம் தனி கூட்டமாக நடத்த வச்சோம். அதுக்கு பிறகு ஒரு குழு போட்டாங்க, அந்த குழுவில் ஆய்வு பண்ணாங்க, அதை ஏற்றுக்கொண்ட அன்றைய முதலமைச்சர் இடஒதுக்கீடு வழங்கணும்னு அறிவித்தார். அப்புறம் அப்படியே காலம் தள்ளி போச்சு, தேர்தல் வந்துச்சு, ஆட்சி முடிஞ்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் தள்ளி போயிட்டே இருக்குது. அதனால தான் மருத்துறையாக இனி தள்ளி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி பேசணும், கூட்டணி பேசும்பொழுது 10 அம்ச கோரிக்கை முன் வச்சோம், அந்த கோரிக்கையில் இந்த கோரிக்கையும் அதை தான் தொடர்ந்து வலியுறுத்தோம். ஏதோ இன்னைக்கு எடுத்து கெடுக்கல, தொடர்ந்து மருத்துறையாக வலியுறுத்துகிற கோரிக்கை. திமுக இது வரைக்கும் வாயே திறக்கல. அதாவது இது தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள் வன்னியர்கள், இவங்க நியாயமான போராட்டம், இதை எல்லா அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தின சமூக பார்வையோட ஆதரிச்சிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஆதரிக்கணும், இல்லை ஆதரிக்கவே இல்லையே. அதாவது அதாவது தேர்தல் அல்லது கூட்டணிங்கிறது இப்போ நம்ம பேச,
ஏன்னா அதை பற்றி எங்கள் மருத்துவரையாக முடிவெடுப்பார், அதுக்கு செயற்குழு பொதுக்குழு தான் முடிவெடுக்கும். இப்போ எங்கள் கவனம் எல்லாம் சிந்தனை எல்லாம் இந்த இடஒதுக்கீடு தான், முழுக்க முழுக்க இடஒதுக்கீடு தான். இதில் தான் இல்லை, இப்போ இந்த இடஒதுக்கீடு அறிவிக்கப்படலை, இந்த அரசாங்கம் அறிவிக்கப்படலை அப்படின்னா பாமகவோட அடுத்த நிலைப்பாடு என்ன? அடுத்த நிலைப்பாடு மருத்துவரையா அவர்கள் முடிவெடுப்பார். அதாவது இப்போ இருக்கிற அரசு அறிவிக்கணும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஏன் இந்த நம்பிக்கை வந்திருக்குன்னா, வந்து பார்த்தா மருத்துவரையாட்ட பேசினாங்க, அப்புறம் மறுபடியும் பொங்கல் கழித்து வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் இது ஒரு முன்னேற்றம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான், மனிதனுக்கு எல்லாம் நம்பிக்கை தான் போனோம். சார், இப்போ தமிழ்நாட்டில் இப்போ திமுக அதிமுக அடுத்து ஒரு பெரும்பான்மையான கட்சியாக பாமக இருக்குது, ஆனால் வந்து நோட்டாவை கூட பெற முடியாத ஒரு கட்சியாக தான் பாஜக இருக்குது. ஆனால் இன்னைக்கு பாஜகவே ஒரு 60 தொகுதிக்கு மேலே கேட்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. பாமக எந்த அளவுக்கு தொகுதி கேட்கும்? அதாவது தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சி 2016 சட்டமன்ற தேர்தலில் நிரூபிக்கப்பட்டது. மூன்றாவது பெரிய கட்சியாக 2016 தேர்தல் நிரூபிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குது, அதுக்கு தக்கவாறு தான் இருக்கும். பெரிய கட்சி தான் நடக்கும். பாஜகவை விட அதிகமாக கேட்பீங்களா? இல்லை, பாஜகவை விட அதிகமாக குறைச்சாங்கிறது இல்லை. முதல்ல இந்த இடஒதுக்கீடு முடிஞ்ச பிறகு கூட்டணி இருக்கா எப்படிங்கிறத மருத்துவரையை முடிவு பண்ணுவார், அப்போ தான் அதை பற்றி பேச முடியும். இப்போ சொல்ல முடியாது. இல்லை இல்லை, உங்கள் அந்த மாதிரி கூட்டணியில் இருந்தால் இன்னொரு கட்சியோட நம்ம ஒப்பிட வேண்டியதில்லை. பாமக வலிமை நாட்டுக்கு தெரியும் தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே. நன்றி எல்லாருக்கும். அதாவது எப்போ பொங்கல் வாழ்த்து சொல்லுவோம், நேரடியாக சந்திப்ப முடியல, கை பிறந்தால் வழி பிறக்கும். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், நலமே அமைய, வளமும் புகழும் பெருமையும் உங்க வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்து. இப்போ தேர்தல் பத்திய சிந்திக்கல, இடஒதுக்கீட்டுல தான் இருக்கிறோம். தேர்தலை முழுக்க முழுக்க முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மருத்துவரையாக கொடுக்கலாம். ரொம்ப நன்றி.